அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து காமனா முதலிட உதவிங்கிற பேர்ல செய்யக்கூடிய சில தவறுகளை பத்தி பார்ப்போம். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து அன்கான்சியஸா மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காமனா என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே வந்து கிராமங்கள்லயும் சரி தண்ணி கொடுப்போம். இந்த தவறு வந்து கண்டிப்பா செய்யாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க உடனே மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறவருக்கு ஒரு தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து மூச்சை அடைச்சி அவர் வந்து இறக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால் வந்து தயவு செஞ்சு வந்து அந்த தவறை பண்ணாதீங்க. ஏன்னா மூச்சு குழாய் உணவு குழாயின்னு ரெண்டு இது இருக்குது. மூச்சு குழாயில் வந்து மூச்சு மட்டும்தான் போக முடியும். அதே மாதிரி உணவு குழாயில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சாப்பிடக்கூடிய அஜினோமோட்டோ கலந்த நூடுல்ஸு, பரோட்டா, இது மாதிரி நீங்கள் ஏகப்பட்டது எதனாலும் சாப்பிடலாம், அதை ஏற்றுக்கும். பட் பின்விளைவுகளை பின்னாடி தான் கொடுக்கும். ஆனால் மூச்சு குழாய் அப்படி கிடையாது. மூச்சு தவிர எது போனாலும் உடனே வந்து பின்விளைவை கொடுக்கும். அது வந்து இறக்கக்கூடிய வாய்ப்பு கூட அதிகம் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிராமங்கள்லாம் சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்க, சாப்பிடும் போது பேசாதீங்க, தண்ணி குடிக்கிறப்ப பேசாதீங்க, சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது. காரணம் வந்து இதுதான், நீங்கள் சாப்பிடும் போது சிரித்தாலோ பேசாலோ, தண்ணி குடிக்கும் போது சிரித்தாலோ பேசும்போது அது வந்து மூச்சு குழாயில் போய் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து புறையிறது அப்படின்னு சொல்லுவோம். புரியறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான், மூச்சு குழாய்க்கு உணவு குழாயில் போகிறது மூச்சு குழாய்க்கு போகும்போது புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கதை வெளுத்து சாத்துற மாதிரி அடிக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புறையறது அப்படிமோ. சில பேருக்கு புறையறது வந்து உயிர் போகிற நிலைமை கூட வரும். அப்போ வந்து நம்ம காமனாக நீங்கள் என்ன செய்யாதீங்க அப்படின்னா, ஒரு மயக்க நிலையில் வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கிறவருக்கு வந்து தண்ணி கொடுக்காதீங்க. அதே மாதிரி கிராமங்களில் செய்வாங்க வந்து மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்கும்போது துளசி தீங்கி ஊற்றணும் அப்படிம்பாங்க. இந்த தவிர தயவு செஞ்சு செய்யாதீங்க. இது வந்து இந்த படத்தில் செய்கிறத பார்த்துட்டு பால் ஊற்றணும் துளசி ஊற்றுனீங்க அப்படின்னு செஞ்சீங்க அப்படின்னா, அதுவே வந்து ஒரு உயிர் போகிறதுக்கான காரணமாக அமைஞ்சிடும். அதனால் வந்து நீங்கள் இது மாதிரி ஒருத்தர் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது, உடனே ஒரு எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸுக்கோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ நீங்கள் உடனே அவங்க அழைச்சிட்டு போகிறது தான் சரியான வந்து தீர்வாக இருக்கும். ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த அவருக்கு வந்து முதுகு தண்டுவடத்தில் அடிபட்டிருக்கா, கழுத்தில் அடிபட்டிருக்கா அப்படின்னு, அந்த எந்த மாதிரியான அடிபட்டிருக்குன்னு முழுவதுமாக 100% தெரியாமல் நீங்கள் வந்து அவரை வந்து கீழேருந்து பெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவருக்கு முதுகு தண்டுவடத்தில் அடிபட்டுருச்சு, ஸ்பைனல் கார்டில் அடிபட்டிருந்தது அப்படின்னா, கழுத்துலையோ இடுப்புலையோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது வந்து இன்னும் மேற்கொண்டு அவங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் உயிரை போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கறது தான் சரியாக இருக்கும். மூணாவது அப்படி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உடனே நம்ம உடனே சில பேர் என்ன செய்வோம்னா, பதட்டம் அடைஞ்சு வந்து அவங்களும் பதட்டமாகி அவங்க கீழே விழுந்து கிடக்கிறவங்களையும் பதட்டமடைய செஞ்சு அதனால வந்து சில பிரச்சனைகள் உருவாகும். அதனால் பதட்டமாகாமல் நீங்கள் வந்து காமாக அவங்கள வந்து ரிலாக்ஸாக இருக்க வச்சு நீங்களும் ரிலாக்ஸாக இருந்து உடனே எமர்ஜென்சிக்கு கால் பண்ணுங்கள். அடுத்து நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தவங்க மயக்க நிலையில் இருக்கும்பொழுது அவங்க ஏற்கனவே வந்து ரொம்ப ஃபெட்டிக்காக வந்து உடலில் வந்து ஒரு இது இல்லாமல் மயக்க நிலையில் இருக்கும்போது அவங்கள வந்து உட்கார வைக்கவோ, இல்லைனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏழுந்து உட்கார வைப்பாங்க, அப்புறம் வந்து நடந்த சரியாயிரும் அப்படின்னு நடக்க வைப்பாங்க. இந்த தவிர பண்ணாதீங்க. இது மாதிரி நீங்கள் உட்கார வைக்கும் போதோ நடக்க வைக்கும் போதோ அவங்களுக்கு ஏற்கனவே ஆக்சிஜன் வந்து இல்லாமல் இருக்கும். நீங்கள் இது மாதிரி செய்யும்போது இன்னும் அவங்க வந்து மேற்கொண்டு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஜஸ்ட் நீங்கள் அவங்க மயக்க நிலையில் இருந்தாங்க, மூச்சு ஓடுறது முடியல அப்படின்னா, படுக்க வைக்கும் போது ரெண்டு காலை கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் கீழே வைங்க. அதுவே வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். அஞ்சாவது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதே தான் மூச்சு பேச்சு இல்லாமல் ஒரு கீழே படுத்திருக்கும் போது ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள், மூச்சு விடுறாங்க அப்படின்னா மயக்க நல்லா இருக்காங்க, மூச்சு விடுறாங்கன்னா அவங்கள வந்து சைடில் திரும்பி படுக்க வைங்க. படுக்க வச்சுட்டு தலையிலுக்கு வந்து ஒரு பில்லோக்கில் வச்சு சப்போர்ட் பண்ணி உடனே எமர்ஜென்சியை கால் பண்ணுங்கள். அப்படி இல்லை மூச்சு விட முடியல அப்படின்னா, நீங்கள் வந்து உடனே வந்து சிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு, அந்த இதை வந்து நீங்கள் செய்யலாம். சிபிஆர் செய்யும்பொழுது அவங்க உயிரை வந்து காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து சிபிஆர் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.